புதுச்சேரியில் பாஜகவினரால் அழைக்கப்பட்டுள்ள முழு அடைப்பின் போது பேருந்தின் மீது தாக்குதல் நடத்தியதாக எழுந்த புகாரை அடுத்து அரசு பேருந்துகள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் இயக்கப்படுகின்றன. சபரிமலையில் பக்தர்கள் அலைக்கழிக்கப்படுவதாக குற்றம் சாட்டி பாஜகவின் சார்பில் புதுவையில் இன்று கடையடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் பல தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. எனினும் அரசு பள்ளிகள் வழக்கம் போல இயங்கி வருகின்றன. இதனிடையே நள்ளிரவில் பேருந்துகள் மற்றும் காரின் மீது பாஜகவினர் தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இதில் தொடர்புடைய 12 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன் காரணமாக புதுவை நகரத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. தனியார் பேருந்துகள் இயக்கப்படாததால் பயணிகள் அவதியுற்று வருகின்றனர். அரசு பேருந்துகள் அனைத்தும் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் இயக்கப்படுகின்றன. Bandobast arrangements with respect to the band that has been declared by BJP and its allied parties. Around 550 men from local police and additional reinforcements from traffic have been deployed all over Pondicherry to ensure that peace is maintained, general public is not harassed unnecessarily, and the normal life keeps on going as smoothly as possible. இதனிடையே புதுச்சேரி அரசு பேருந்து ஓட்டுநர் சுப்பிரமணியம் ஹெல்மெட் அணிந்து கொண்டு பேருந்தை இயக்கினார். திண்டிவனம் நோக்கி சென்ற பேருந்தின் கண்ணாடி உடைக்கப்பட்டதால் பாதுகாப்பு கருதி ஹெல்மெட் அணிந்து பேருந்தை ஓட்டினார்.